ஆலயத்தீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குளமே. ஆலயத்தீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குளமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போ, ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் அவர் தன் வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்தார், எப்படி பிறரை மன்னித்து அன்பு செய்தார், அதுபோல நாமும் வாழ என்ற எனர்ச்சியின் வழியாக நம்மை அழைக்கின்றார். இந்த வேளையிலே நாம் பிறரை மன்னிக்காமல் இருந்த காலங்களுக்காகவும், பிறருக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய முடியாமல் இருந்த நேரத்திற்காகவும், பிறரை வெறுத்து ஒதுக்கிய காலங்களுக்காகவும் இந்த திருப்பலிலே இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவுமாக, எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிமையை வழங்கும் இறைவா, உன் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும், அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பெற்று அளிப்பீராக. உம்மோடு துயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் வலுவற்ற மனசான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கு எதிரான பாவமாகும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 8, இறை சொற்றொடர்கள் 1-7 மற்றும் 11-13 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்கும் அறிவு உண்டு, இது நமக்கு தெரிந்ததே. இவ்வறிவு இருமாப்படைய செய்யும், ஆனால் அன்பு உறவை வளர்க்கும். தமக்கு ஏதோ அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறவர் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவரை கடவுள் அறிவார். இப்போது
சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்பதை குறித்து பார்ப்போம். இவ்வுலகில் சிலை என்பது ஒன்றுமே இல்லை. கடவுள் ஒருவரன்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம். தெய்வங்கள் பலவும் ஆண்டவர்கள் பலரும் உலர். ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே, அவரே நம் தந்தை. அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன. அவருக்காக நாம் இருக்கின்றோம். அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து. அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன. அவர் மூலமாகவே நாம் வாழ்கிறோம். ஆனால் இவ்வறிவு எல்லாரிடமும் இல்லை. இதுவரை சிலைகளை வழிபட்டு பழக்கப்பட்ட சிலர் அவற்றிற்கு படைக்கப்பட்டவற்றை படையல் பொருள் என எண்ணி உண்கிறார்கள். அவர்களின் மனசான்று வலுவற்றதாய் இருப்பதால் அது கரைபடுகிறது. இவ்வாறு இந்த அறிவு வலுவற்றவரின் அழிவுக்கு காரணமாகிறது. அவர் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் அல்லவா? அவருக்காகவும் கிறிஸ்து இறந்தார் அல்லவா? இவ்வாறு நீங்கள் வலுவற்ற மனசான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கு எதிரான பாவமாகும். ஆகையால் என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு ஒரு தடைக்கல்லாக இருக்குமானால் இறைச்சியை ஒரு நாளும் உண்ண மாட்டேன். அவர் பாவத்தில் விழ நான் காரணமாய் இருக்க மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே பல்லவி. ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். என் உள்ள உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் பல்லவி. ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். இறைவா நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும். என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் பல்லவி. ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆல்லேலூயா 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 ஆல்லேலூயா. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் ஆறு இறைவாக்கியங்கள் 27 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன, பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே, உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன, பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே, திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன, ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே, நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள், ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார், உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள், மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள், மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள், நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, பலமுறை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன், இயேசுவினுடைய எண்ணத்தில் சிந்தனையில லட்சியத்தில் இலக்கில் குறிக்கோள்ல ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிந்து போன ஒரு கான்செப்ட், ஒரு கொள்கை என்ன அப்படின்னா இறையாட்சி. இந்த இறையாட்சியை இயேசுவிடமிருந்து பிரிக்கவோ அல்லது அதை விடுத்து ஒரு இயேசுவையோ பார்க்க முடியாது. அவர் எங்கு சென்றாலும் சரி, அவர் சந்திக்கின்ற மக்கள் மொழியாலும் இனத்தாலும் வேறுபட்டிருந்தாலும் சரி, அல்லது அவருடைய வாழ்க்கை சூழல் பலதரப்பட்ட மனிதர்களோடு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவர் இயங்கிய விதமும் அல்லது பகிர்ந்து கொண்ட செய்திகளும் எதை மையமாக அடிப்படையாக வைத்திருந்தது என்றால் இறையாட்சி. எனவேதான் இயேசுவினுடைய ஊன் உறக்கத்தோடு இயேசுவினுடைய செயல்பாடுகளோடு இரண்டர கலந்திருந்தது இந்த இறையாட்சி என்ற கொள்கையும் தத்துவமும். அதிலிருந்து இயேசுவை பிரிக்க முடியாது. அப்போ ஒரு ஒரு கொள்கையை, ஒரு லட்சியத்தை, ஒரு கோட்பாட்டை இயேசு வலியுறுத்துவதற்காக பல முயற்சிகளை எடுக்கின்றார். ஒன்று,
போதனை. இரண்டாவது அந்த போதனையை உறுதிப்படுத்துகின்ற சில அதிசயங்களும் அற்புதங்களும். மூன்றாவது அவருடைய நடவடிக்கைகள், மனிதர்களோடு அவர் கொண்டிருந்த அந்த உறவு முறை. அது இஸ்ராயல் இனத்திற்குள்ளும் சரி, புற இனத்திற்குள்ளும் சரி, தன்னை சுற்றி வாழ்ந்த அத்தனை மக்களோடும் அவர் கொண்டிருந்த உறவு முறை. இன்றைக்கு இயேசு இந்த இறையாட்சியினுடைய பின்னணியில வாழ்வியல் யதார்த்தங்களையும் கோட்பாடுகளையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். வழக்கமா ஒரு கொள்கை என்று ஒன்று இருந்தால் அந்த கொள்கை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கொள்கைகள் சிந்தனை அளவுல அல்லது ஏட்டளவில் அல்லது போதனை அடிப்படையில் சென்று விட்டால் அங்க எந்த விதமான பலனும் அல்லது அதற்குரிய பதிலும் கிடைக்க போவதில்லை. மாறாக எப்பொழுது ஒரு கொள்கை வாழ்க்கையினுடைய யதார்த்தத்திற்குள்ளாக அது நெறிமுறைகளுக்குள்ளாக அல்லது நடைமுறை செயல்பாடுகளாக வெளிப்படுகின்றதோ அங்குதான் அந்த கொள்கை உருப்பெறுகின்றது. அன்பு, இது ஒரு கொள்கை அல்லது ஒரு தத்துவம். ஆனால் அந்த அன்பு எங்கே நடைமுறையில் கொண்டு வரப்படுகின்றதோ அங்குதான் அந்த கொள்கை உருப்பெறுகிறது அல்லது உயிர் பெறுகின்றது. இரக்கம் அல்லது அடுத்தவர்களுக்கு செய்கின்ற உதவி, இவை எல்லாமே ஒரு கான்செப்ட், ஒரு கொள்கை அடிப்படையில் நிற்கின்ற சில கோட்பாடுகள் அல்லது தத்துவங்கள். ஆனால் அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். எனவே இயேசு இறையாட்சி என்ற ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு கொள்கைகள் அடிப்படையில் அல்ல, கோட்பாடுகள் அடிப்படையோடு நின்றுவிட்டவர் அல்ல, மாறாக அதை யதார்த்த உலகிற்கு கொண்டு வந்தவர், நடைமுறைக்கு கொண்டு வந்தவர். அதனாலதான் இன்றைக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த நற்செய்தியும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் எ மேனுவல் ஃபார் கிங்டம் ஆஃப் காட். இறையாட்சியினுடைய நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்ட கோட்பாடுகள். இன்றைக்கு பார்த்தோம்னா தெரியும், ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கிக் கொண்டே போகின்றார். இதற்கு முன்னிருந்த அந்த வாழ்க்கையை விட்டு விட்டு இந்த இறையாட்சி என்ற சமூகத்திற்குள்ளாக ஒரு வீரிய மிக்க வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு அழுத்தமான செய்தியை பதிவு செய்கின்றார். இதற்கு முன்பு வரை இருந்த அந்த வாழ்க்கை முறை, மனித வாழ்க்கை முறை வித்தியாசமானது. எப்படி இருந்துச்சு? ஒரு மனிதன் விலங்கிலிருந்து வந்தவன் என்று சொல்லப்படுகின்றது. அவனுடைய வாழ்க்கை முறை தொடக்க காலகட்டத்தில் அவனுடைய அந்த உணர்ச்சிகளை நிறைவு செய்யக்கூடியதாக இருந்தது. சொல்லப்போன அப்படின்னா ஒரு சுயநல போக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எப்பொழுது அவன் ஒரு குடும்பமாக வாழ ஆரம்பித்தானோ அப்பொழுது அவனுக்குள் சில பகிர்வுகள், சில உறவுகள் துளிர்விட்டன. இல்லாட்டினா அவனுடைய வாழ்க்கை முழுவதும் உணர்ச்சிகளை நிறைவு செய்கின்ற ஒரு விலங்கின வாழ்க்கையாக இருந்தது. கொஞ்சம் பக்குவப்படுகின்ற பொழுது அவன் உறவுகளை பரிமாறிக்கொள்ளுகின்றான். இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்ட பொழுது நாகரீக வாழ்க்கைக்கு வருகின்றான். அங்கே சட்டங்களை முன்னிறுத்துகின்ற வாழ்க்கையை மேற்கொள்ளுகின்றான். அப்ப சட்டங்களுக்காக வாழக்கூடிய ஒரு நிலைமை உருவாகின்றது மனிதனுக்கு. சட்டங்களை கடைபிடித்தால் மனித வாழ்க்கை நிறைவு பெறுகின்றது என்று சொல்லி ஒரு கொள்கைக்குள்ளாக, கோட்பாட்டிற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இதைத்தான் இயேசு மாற்றி அமைக்கின்றான். வெற்று சட்டங்கள் அல்ல, மாறாக இறையாட்சி சமூகத்திற்குள்ளாக உணர்வுகளும் மனிதனுடைய அந்த பரிமாற்றங்களும் உறவுகளும் மிக மிக முக்கியமானவை. எனவேதான் அவர் இதுவரை இருந்த சட்டங்கள், ஒருவேளை அந்த சட்டங்கள்ல கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஒருவனுடைய சொத்தை அபகரித்தால் என்ன தண்டனை என்று சொல்லி அதை வலியுறுத்தி கொண்டிருந்த ஒரு சமூகத்திற்குள்ளாக பகைவரிடம் அன்பு, ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தை கொடுப்பது, கேட்பவருக்கு இல்லா இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பது, கடன் வாங்குகின்றவர்களுக்கு பலனை எதிர்பாராமல் கொடுப்பது, இப்படி அடுக்கடுக்காக The manual for the kingdom of God. இறையாட்சியினுடைய அடிப்படை கோட்பாடுகளை நடைமுறைக்கு உட்படுத்துகின்றார் ஆண்டவரே. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம்.
இயேசுவினுடைய ஆன்மீகமே கொள்கைகள் அடிப்படையில் அல்ல, நடைமுறை அடிப்படைக்கு கொண்டு வரப்படுகின்றது. இன்றைக்கு விசுவாசத்தை பிரித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை நெறிமுறையை மற்றொன்றாக வேறுபடுத்தி விசுவாசத்தை ஆலயத்திற்குள்ளும் வாழ்க்கை நெறிமுறையை அன்றாட குடும்பங்களுக்குள்ளாகவும் நாம் பிரித்து வைத்திருக்கின்றோம். இயேசுவினுடைய ஆன்மீகம் அதுவல்ல. இயேசுவினுடைய ஆன்மீகம் எந்த விசுவாசத்தை நாம் போதனையாக பெற்றோமோ அதே விசுவாசத்தை அன்றாட வாழ்க்கைக்குள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதான் இயேசுவினுடைய ஆன்மீகம். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம், இயேசுவினுடைய சிந்தனையின்படி நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி அமைத்திருக்கின்றோமா, அல்லது நாம் விசுவாசத்தையும் அன்றாட வாழ்க்கை நடைமுறைகளையும் வேறுபடுத்தி சட்டங்களை முன்னிறுத்துகின்ற வாழ்க்கை நெறிமுறையை வாழ்ந்துவிட்டு என்னுடைய மனித வாழ்வு நிறைவு பெற்று விட்டது என்று சொல்லி நாம் நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்ளப் போகின்றோமா? சிந்திப்போம். தீரியமிக்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை, ஒரு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. ஏதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் நன்மை தீடாக. சகோதர சகோதரிகளை, நாம் அப்போ கொடுக்கும் எதிர்ப்பலியானது எல்லாமல் அன்பு கடவுளுக்கு ஏற்றதாகும் படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணமானவரே, மாண்புக்குரிய உண்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலி பொருட்களாக முதல் முதலாய் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகிறோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகிறோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் மாட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மோற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி சொலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழித்து கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடரை கழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஒளியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியில் உழைத்திருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முத ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்குவின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண் நோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். வாழ்வழிக்கு மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இறையேசுவின் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறியே, இது உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் திருவுடலும் மீட்பளிக்கும் திருக்கிண்ணமும். இந்த ஆண்டவரை முடிவில்லா விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பெயர் பெற்றோர், ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். காற்றே என் வாழ்வினூற்றே, இறைவாயின் உள்ளம் வருவா, என் உணவே என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவா, என் வாழ்வும் என் வளமும் எல்லாம் நீதானே. இறைவாயின் உள்ளம் வருவான். என் சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானே, நீதானே இறைவா, வளர்ந்திடனாலும் வரம் வேண்டுமே, வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வருகின்றே. இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் ஆபரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்று பங்கேற்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம், வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவாளுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில், என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம், நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக, அதன் பலனாக எங்களுடைய குடிநீர் திட்டங்களை, எங்களுடைய குடிநீர் திட்டங்களை நீர் எங்களுக்காக பெற்றுக் கொடுத்ததற்காக, நீர் எங்களுக்காக பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம்முடைய நீண்ட நெடிய போராட்டமான, எம்முடைய நீண்ட நெடிய போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திலே, வலது வாய்க்கால் திட்டத்திலே எம்முடைய பகுதிக்கு தேவையான, எம்முடைய பகுதிக்கு தேவையான நிதியையும், நிதியையும் நீர் ஆதாரத்தையும், நீர் ஆதாரத்தையும் பெற்றுக் கொடுத்ததற்காக, பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து, தொடர்ந்து இத்திட்டங்கள் அனைத்தும், இத்திட்டங்கள் அனைத்தும் விரைந்து நிறைவேற்றப்பட்டு
விரைந்து நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி வாழ் மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற்று செழிப்படைவார்களாக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டுமம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்கா மன்றாடவேட்டுமம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, ஆயிரம் ஆயிரமா கண்ணீர்கடவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ. கண்ணீர்கடவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ. சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டுமம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவ